இடங்களில் சொல்லி இருக்கிறான். அதில் முக்கியமானது ஒரு இடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல் லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான். இறையச்சம் கொண்ட மனிதர்கள், இந்த நோன்பினூடாக பயிற்றுவிக்கப்பட்ட மனிதர்கள், அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொண்டிருப்பார்கள். ஏதோ ஒரு சமூக சூழ்நிலை, அவர்கள் வாழுகின்ற பகுதியினுடைய யதார்த்த நிலையின் விளைவாக ஷைத்தானுடைய தூண்டுதல் அவர்களை தாக்கிவிட்டால், அல்லாஹ் சொல்கிறான், அவதானித்துக் கொள்ளுங்கள், இறையச்சத்தோடு வாழுகின்ற மனிதர்கள், இறையச்சத்தால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஏதோ வாழும் போது ஷைத்தானுடைய தாக்குதல்கள் அவர்கள் வாழ்ந்த சூழலின் விளைவாக அவர்களை தாக்கி விடுகிறது எனும்போது, ததக்கரு அல்லாஹ் சொல்கிறான், ததக்கரு ஃபஇதாஹும் முபஸிரூன், அவர்கள் நிலை குலைந்து விடாமல், நிதானத்தை இழந்து விடாமல் விழித்துக் கொள்வார்கள், நிதானமான நிலைக்கு வந்து விடுவார்கள். என்னை ஷைத்தான் வழிகெடுக்க ஆரம்பித்து விட்டான், நான் ஒரு வழிகேட்டின்பால் செல்ல எத்தனித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்னால் எனக்கு அனுமதி இல்லாத ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறது, அதனை நான் எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள விளைகிறேன் என்று அந்த மனசாட்சி உறுத்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இது எதனூடாக இந்த மனோநிலை வரும்? ஒரு தவறை செய்யும் போது அந்த தவறை செய்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் தன்னிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே என்னை பார்ப்பதற்கில்லை, எனக்கு மிகவும் தேவைப்பட்டது ஒரு பொருள் எனக்கு முன்னால் இருக்கிறது, அதனை நான் எடுத்துக்கொண்டால் என்னை தண்டிப்பதற்கும் குற்றம் பிடிப்பதற்கும் குறை பிடிப்பதற்கும் எனக்கு முன்னால் எந்த மனிதனுமே இல்லை என்ற நிலையில் கூட அவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற மனோநிலையில் அந்த பொருளை விட்டு சென்றால் இந்த மனநிலை யாருக்கு வரும்? சகோதரர்களே, யாருக்கு வரும்? ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றி சுய மதிப்பீடு செய்கின்ற, தான் வாழுகின்ற வாழ்க்கை பற்றிய சுய மதிப்பீடும் சுய விசாரணையும் செய்கின்ற மனிதனுக்கு தான் நிச்சயம் இருக்கும். அல்லாஹ் அதனைத்தான் சொல்கிறான், காலாகாலமாக நாளாந்தம் தன்னை பற்றி சுய மதிப்பீடு செய்கின்ற மனிதன் ஷைத்தானுடைய ஆர்ப்பரிப்பும் ஷைத்தானுடைய தூண்டுதல்களும் தன்னை தாக்கும் போது அவன் நிதானம் இழக்காமல் விழித்துக் கொள்வான் என்று சொல்கிறான். இணைத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ரமலானுடைய மிக பெரும்பாலான பகுதிகளை கடந்து விட்டோம். இப்போது நமக்கு தேவைப்படுகின்ற சுயவிசாரணை என்ன தெரியுமா? இந்த ரமலானால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறதா? மிக பிரதானமானது ஒரு கேள்வி. இந்த ரமலான் நான் கழித்த இந்த 25-26 நாட்கள் என்னில் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது? கடந்த கால வாழ்க்கையில் இருக்கின்ற தவறுகளை நான் விட்டிருக்கிறேனா? இந்த ரமலான் என்னை சந்திப்பதற்கு முன்னர் நான் உறவுகளை துண்டித்து வாழ்ந்திருப்பேன், அந்த உறவுகளோடு நான் இப்போது சேர்ந்து நடக்கிறேனா? இந்த ரமலானால் நான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறேனா? இந்த ரமலான் என்னில் தாக்கம் செலுத்தி இருக்கிறதா? இந்த ரமலான் என்னிடம் தக்குவாவை உருவாக்கி இருக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இன்றளவில் நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். கணித்துக்குரியவர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபல அன் துஹாசபு, மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னர், அணு அணுவாக உங்களுடைய செயல்கள் குறித்து பரிசீலனை செய்யப்படுவதற்கு முன்னர், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை விசாரணை செய்து கொள்ளுங்கள் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். இது எதனை காட்டுகிறது சகோதரர்களே? ஒரு மனிதன் தன்னை பற்றிய சுய மதிப்பீடை அவன் வளக்கப்படுத்தி கொண்டால் அல்லாவுக்கு நேர்மையான ஒரு அடியானாக நிச்சயம் அவனால் மாற முடியும். இந்த ரமலானில் பெற்ற அந்த தக்குவாவை ஏனைய காலங்களில் அவனால் பாதுகாக்க முடியும். சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சவால் அதுதான். ரமலான் வந்துவிட்டால் எல்லோரும் அமல்களில் கடும் மும்முரமாக ஈடுபடுவோம், தொழுகையில் பேணுதலாக இருப்போம், நோன்பை சரிவர நிறைவேற்றி வருவோம், ஏனைய சுண்ணத்தான வணக்கங்களில் பக்குவமாக இருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதில் அள்ளி அள்ளி நான் கொடுக்க வேண்டும், அடுத்தவர்களை விட நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்பதில் அதிகம் ஈடுபாடு காட்டுவோம். இந்த ரமதானில் இதே மனோநிலை எம்மில் மிக பெரும்பாலானவர்களுக்கு ஏனைய மாதங்களில் ஏன் தொடர்ந்திருப்பதில்லை? ரமதானில் வருகின்ற அந்த பள்ளியில் சேருகின்ற அந்த சஃபுகளுடைய எண்ணிக்கை ரமலான் முடிந்ததும் ஏன் குறைந்து விடுகிறது? சிந்தித்து பாருங்கள், ஏன்?
தன்னை பற்றிய சுய மதிப்பீடும் சுய விசாரணையும் நான் அல்லாஹ்வுக்கு சரியாக நம்பிக்கை நாணயத்தோடு நடக்கிறேனா அல்லது ரமலானிய மனிதனாக நான் வாழ்கிறேனா. வருடத்தில் வருடாவருடம் ஒரே ஒரு ரமலான் வருகிறது. அந்த ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு நான் வணங்குகின்ற அவனுக்கு எனது நாடகத்தை காட்டுகின்ற ஒரு ரமலானிய மனிதனாக நான் இருக்கிறேனா என்பதை எம்மில் பெரும்பாலானவர்கள் தம்மை தாமே விசாரிக்க தவறிவிடுகிறோம். சகோதரர்களே, கணித்துக்குரிய சகோதரர்களே, முஹாசபா என்பது மிக பிரதானமான அம்சம். இது ஒருத்தரிடம் இருந்து கலட்டப்பட்டால், இது ஒருத்தரிடம் இருந்து தூரமாகிவிட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக கடின சித்தம் கொண்ட மனிதனாக அவன் மாறுவான் என்பதை நாம் விளக்க உரைகளை படிக்கும் போது புரிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் என்ன? கடின சித்தம், தன்னை பற்றிய சுயமதிப்பீடு ஒருத்தரிடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வியாபாரி அல்லது ஒரு தொழிலதிபர், ஏதோ ஒரு வகையில் அவருடைய வியாபாரத்தை அவர் கொண்டு செல்கிறார். நான் செய்கின்ற வியாபாரத்தில் ஹராம்களால் பேணுகிறேனா என்கின்ற சுய மதிப்பீடு அவரிடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியர் அவருடைய சேவை அவர் செய்யும் போது, நான் எனது சேவையில் பக்குவமாக பேணுதலாக நேரத்துக்கு நான் இயங்குகிறேனா, நான் பெறுகின்ற சம்பாத்தியம் சம்பளத்துக்கு ஏற்ற வகையில் எனது பணியை நான் நிறைவேற்றுகிறேனா என்ற சுய மதிப்பீடு அவரிடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்ப தலைவர், என்னுடைய குடும்பத்துக்கான கடமைகள் உரிமைகளை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேனா என்ற அந்த சுய மதிப்பீடு, அந்த மீள்வாசிப்பு அவரிடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் அந்த தன்னை பற்றிய சுய மதிப்பீடு இல்லாத மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடின சித்தம் கொண்ட கல் நெஞ்சம் கொண்ட மனோநிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது என்னவென்றால், அவர்கள் காலப்போக்கில் இந்த முஹாசபாவை விட்டும் தூரமாகிய நிலையில் அவர்கள் செய்கின்ற பாவங்கள் அவர்களுக்கு பாவமாகவே தெரியாத ஒரு நிலைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், எங்களது வேத வசனங்களை மறந்து நடக்கின்ற சில மனிதர்கள், அவர்கள் மறந்த அதே நிலையில் தொடர்ந்தேச்சியாக இருந்தால், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவர்கள் தவறு செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு திறந்து கொடுக்கப்படும். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். சகோதரர்களே, கடும் ஆபத்தானது ஒரு பகுதி. நான் அறிந்து எனது அறிவுக்குட்பட்டு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற அதி உச்சபட்சமான தண்டனை என்று இதை சொல்லலாம். நான் இப்போது சொல்ல போகிறேன். அதை அதி உச்சபட்சமான தண்டனை ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படுமாக இருந்தால் அது இதுவாகத்தான் இருக்கும். அது என்னவென்றால், அல்லாஹ் சொல்கிறான், சில மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து சுய விசாரணையும் எந்தவித சுய விசாரணையும் இன்றி பாவத்தில் மூழ்கி கொண்டே இருந்த நிலையில் அவர்கள் அதில் தொடர்ந்திருந்தால் அவர்கள் எந்த கட்டத்தை அடைவார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் செய்கின்ற பாவத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தான் செய்கின்ற பாவம் தனக்கு பாவம்தான் என்று தெரியாத மனோநிலையில் அதனை ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பக்குவத்தில் அவர்கள் பாவத்தை செய்வார்கள் என்று சொல்கிறார். சிலரிடம் சென்று நீங்கள் உறவோடு துண்டித்து வாழாதீர்கள், அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள், அது மிக பெரும்பொரு பாவம் என்று சொல்லி பாருங்கள். அதனுடைய விபரீதங்களை எடுத்து சொல்லி பாருங்கள். அவர்களது மிக பெரும்பாலுமான பதில் எப்படி இருக்கும்? என்னதான் இருந்தாலும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அன்றைய தினம் அவர் இப்படி நடந்து கொண்டிருக்க கூடாது, என்னால் பேச முடியாது. அவர் அன்று என்னை அவமரியாதை நடத்திவிட்டார், என்னால் சகித்துக் கொள்ளவே முடியாது. மிக தெளிவாக தன் முன்னால் இருப்பவர் தான் செய்வது தவறுதான் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது, அல்லது தன்னுடைய மனசாட்சி இது தவறுதான் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோநிலை அல்லாஹ்வுக்கு அஞ்சி அது மிகப்பெரியதொரு சமூக கொடுமை என்கின்ற அந்த மனோநிலை ஒரு மனிதரிடம் வரவில்லை, அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இல்லை என்றால் எவ்வளவு ஆபத்தான நிலையாக இருந்திருக்கும். கணித்துக்குரிய சகோதரர்களே, தன்னை பற்றிய சுய மதிப்பீடு என்பது
மிக பிரதானமானது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களிடம் இந்த ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், எங்களிடம் ஒரு இயந்திரத்தனமான வணக்கத்தை அல்லாஹ் எதிர்பார்ப்பதில்லை சகோதரர்களே. இயந்திரத்தனமான வணக்கம் என்றால் ஏதோ ரமதான் வருகிறது, எல்லோரும் அமல் செய்கிறார்கள், எல்லோரும் பள்ளிக்கு வருகிறார்கள், எல்லோரும் நோன்பு நோக்கிறார்கள், நானும் செய்கிறேன் என்ற இந்த மிஷனரி வொர்க் அவுட் இயந்திரத்தனமான வணக்கத்தை அல்லாஹ் எம்மிடம் எதிர்பார்ப்பதில்லை. நாம் புரிகின்ற வணக்கங்கள் எம்மில் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒரு தனி மனித சமூக குடும்ப ரீதியான மாற்றங்கள் நாம் புரிகின்ற வணக்கத்தால் உருவாக வேண்டும். நாம் நோன்பு நோற்று பசியோடு இருந்து ஆன்மாவை கட்டுப்படுத்தி மனோ இச்சைகளை மென்று விழுங்கி தனது ஆன்மாவை பக்குவப்படுத்தி இந்த 25 நாட்கள் நாம் பயிற்சி பெற்றோமே, இந்த பயிற்சி தொழுகையில் மட்டுமல்ல, இந்த ரமதானில் பெற்ற இறையச்சம் தொழுகையில் மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த இறையச்சம் ஒரு மனிதனது வியாபாரத்தில் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் எனது வியாபாரத்தில் கலப்படம் செய்தால், எனது வாடிக்கையாளனை ஏமாற்றினால், நான் விற்பனை செய்கின்ற பொருளில் இருக்கின்ற குறையை மறைத்து விற்பனை செய்தால் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற இந்த இறையச்சம் தொழுகையில் வருவதை போன்று ஒரு மனிதனுடைய வியாபாரத்தில் வெளிப்பட வேண்டும். ஒருவர் ஒரு சேவை தொழில் செய்கிறார், ஒரு வைத்தியராக, ஒரு லோயராக, ஒரு ஆசிரியராக அவர் பணியாற்றுகிறார், ஒரு உயர் அரசு நிறுவனத்தில் அவர் பணியாற்றுகிறார். தான் தனது சேவையை சரியாக நிறைவேற்றுகிறேனா, நேரத்துக்கு இயங்குகிறேனா, கடமைகளை பரிபூரணப்படுத்துகிறேனா, நான் பெறுகின்ற சம்பளத்துக்கு நான் நியாயமான வகையில் நான் பணியாற்றுகிறேனா என்று கேள்விகளோடும் பயத்தோடும் கலக்கத்தோடும் அச்சத்தோடும் தனது பணியை அவர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். இந்த ரமலானில் பெறுகின்ற இறையச்சம் இந்த பகுதிகளில் வெளிப்பட வேண்டும் என்பதை தன்னால் எதிர்பார்க்கிறார். ஆக இறுதியாக ஒரு கேள்வியை முன்வைத்து நான் இந்த ரமதானிய இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்கிறேன். நம் எல்லோரும் சிந்திப்போம் சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த ரமதான் என்னில் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியது, ரமதான் வருவதற்கு முன்னிருந்த அப்துல் ரஹ்மானாக நான் இருக்கிறேனா அல்லது அப்துல்லாவாக நான் இருக்கிறேனா, இந்த ரமதானில் மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறதா, குடும்ப உறவுகளில் எத்தனை பேரோடு நான் இந்த ரமதானுக்குள் சேர்ந்திருக்கிறேன், எனது வியாபாரத்தில் நான் விட்ட ஹராம்களாலான தவறுகளில் இந்த ரமதானில் எத்தனை தவறுகளை சரி செய்திருக்கிறேன், அடுத்தவர்களோடு முரண்பாடாக அவமரியாதையாக அவர்களது மானத்தில் கை வைத்து நான் நடந்து கொண்ட வாழ்க்கையில் அந்த உரிய மனிதர்களை சந்தித்து எத்தனை பேரிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறேன். சிந்திக்க வேண்டும். ஏதோ நோன்பு நோற்று கொண்டே போகிறோம், 30 நாளும் கழிந்து விட்டது என்ற நிலையில் நாம் அடுத்த பழைய குருடி கதவத்தோடு சொல்ற மாதிரி அதே போக்கில் நாம் எமது வாழ்க்கை பயணத்தை கழித்தால் சகோதரர்களே, இந்த ரமதான் இந்த ஒரு மாத கால பயிற்சி திட்டம் இந்த முழு சர்வதேசமுமே நோன்பு நோக்கின்ற மிக பாரியதொரு திட்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பதற்கு ஏதாவது தேவை உண்டா? எம்மில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. நாம் எல்லோரையும் போன்ற இயந்திரத்தனமாக வணக்கத்தில் ஈடுபடுகிறோம். அந்த ரமலானை பிரியாவிடை கொடுத்து அனுப்புகிறோம். நான் இருந்த எனது குடும்ப உறவு அப்படியே இருக்கிறது. எனது வியாபாரத்தில் நான் மோசமாக நடந்தேன் என்றால் அது அப்படியே போட்டபடி இருக்கிறது. என்னில் எந்த மாற்றமும் இல்லை. நான் தொழுகையை எப்படி விட்டுவிட்டு தொழுது வந்தேனோ அதே போன்றுதான் ரமலான் முடிந்ததும் நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்றால் இந்த ஒரு மாத கால பயிற்சி பட்டறை எதற்காக சகோதரர்களே? சிந்திக்க வேண்டும். மாற்றம் நிகழாத மனிதர்களாக நாங்கள் இருந்தால் இறுதியில் நாம் செய்கின்ற தவறுகள் நாம் தவறுதான் செய்கிறோம் என்பதை எமது மனசாட்சி அடையாளப்படுத்தாத ஒரு இறுகிய மனோநிலைக்கு நாம் சென்று விடுவோம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இது கடும் ஆபத்தான நிலை. அந்த நிலைக்கு நாம் சென்று விட்டால் நாம் செய்வது தவறுதான் என்பது எமக்கே தெரியாமல் போய்விட்டால் அல்லது நாம் செய்வது தவறுதான் என்பது பிறரால் சுட்டிக்காட்டப்படும் பொழுது தன்னுடைய மனசாட்சி அடையாளப்படுத்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாத மனோநிலை ஒருவரிடம் வந்துவிட்டால் அல்லது மார்க்க பயான் நிகழ்ச்சிகள் உபதேசங்கள் எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாத ஒரு உள்ளமாக துருப்பிடித்த ஒரு உள்ளமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் மாறிவிட்டால் இந்த உலகத்தில் அதைவிட மிகப்பெரியதொரு தண்டனை எதுவுமே இருக்க முடியாது. உபதேசங்கள் தாக்கம் செலுத்தாத,
உள்ளத்தில் ஈரம் இல்லாத கடின சித்தம் கொண்டவனாக ஒரு மனிதன் மாறிவிட்டால் அவன் மிருகத்தை விட ஒரு படி கீழ்த்தரமான நிலைக்கு சென்று விடுவான் என்பதனை அல் குர்ஆன் சொல்கிறது. பல்ஹும் அதல், மிருகத்தை விட ஒரு படி அவன் இழிவான நிலையில் அவன் இருப்பான். அவரிடம் அன்பும் இரக்கமும் பரிவும் பாசமும் அடுத்தவர்களது கடின கஷ்டங்களை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மனோநிலையும் அவனுடன் ஒருபோதும் இருக்காது. அவன் சிந்திக்க மாட்டான், அடுத்தவரது கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான், உள்ளத்தால் உணர மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, லஹும் குலூபுன் லா யஃபகஹூன பிஹா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அயுனுன் லா யுபஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்திருப்போம், அதனால் அவர்கள் பார்த்து உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலனை செவியாற்றலை கொடுத்திருப்போம், அதனூடாக எந்தவித நல்ல செய்திகளையும் அல்லது அடுத்தவரது கருத்துக்களை ஆலோசனைகளை அவர்கள் கேட்டு நடக்க மாட்டார்கள். வரட்டு கௌரவத்தோடு வாழுகின்ற மனிதர்கள் அவர்கள் மாறிவிடுவார்கள். இது எந்த மனிதர்கள் சகோதரர்கள்? இவர்கள் யார்? ஆரம்பத்தில் இருந்தே தன்னை பற்றிய சுய மதிப்பீடு செய்யாத மனிதர்கள். எனவே இந்த ரமலானில் என்னில் என்ன மாற்றம் உண்டாகியது என்பதனை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். எமது வீடுகளில் இருக்கின்ற மனைவி, குழந்தை, குட்டிகள், அவர்களது வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் உண்டாகியது என்பதை சிந்தித்து அதற்கான விடையை தேடுகின்ற, நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதில் அதிகம் கவனம் செலுத்துகின்ற, அதற்காக வேண்டியே அல்லாவிடம் கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ், நான் செய்த வணக்கங்களில் ஏதாவது தவறு விட்டிருப்பேன், அந்த தவறுகளை எல்லாம் நிவர்த்தி செய்து எனது இபாதத்துகளை ஏற்றுக்கொண்டு ரப்பே என்று இந்த இறுதிப்பத்தில் கண்ணீர் வடித்து அழுகின்ற, நாம் செய்த தொழுகைகள் நோட்ட நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் பரிபூரண கூலியோடு எமக்கு வழங்குகின்ற ஒரு அடியானாக நாம் அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்கின்ற ஒரு மனிதர்களாக நானும் நீங்களும் மாறுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வ ஆகிர தஅவத்தினல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.